எஃப்சிஐ மூலம் நெல் நேரடி கொள்முதல் செய்யப்படும் என முதல்வர் நம்பிக்கை தெரிவித்துள்ளதால் காரைக்கால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தின் நிர்களஞ்சியமாக கருதப்படும் காரைக்கால் மாவட்டத்தில் விவசாயம் பிரதான தொழிலாக இருந்து வருகிறது. பல்வேறு இடங்களில் கடனை பெற்று விவசாயம் செய்து வரும் விவசாயிகள் ஒவ்வொரு ஆண்டும் அறுவடை செய்த நெல்லை விற்க வழியின்றி வயல்களிலும் சாலைகளிலும் குவித்து வைத்துக் கொண்டு அரசிடம் நேரடி கொள்முதல் நிலையம் திறக்க வலியுறுத்துவதும், அறுவடை முடிந்து வெகு நாட்கள் கழித்து கொள்முதல் நிலையம் திறக்கப்படுவதும் வாடிக்கையாக இருந்து வந்தது. காரைக்கால் மாவட்டத்தில் சம்பா சாகுபடி செய்யப்பட்ட நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் கடைமடை விவசாயிகள் சங்கம் சார்பில் புதுச்சேரி முதலமைச்சரை சந்தித்த காரைக்கால் விவசாயிகளிடம் இந்திய உணவுக் கழகம் சார்பில் முன்கூட்டியே நெல்லை கொள்முதல் செய்ய உள்ளதாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காரைக்காலில் உள்ள இந்திய உணவுக் கழகத்திலும் நெல்லை கொள்முதல் செய்வதற்கு ஆயத்த பணிகள் நடைபெற்று வருவதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதேபோல ஒவ்வொரு ஆண்டும் எந்த போராட்டமும் இல்லாமல் இந்திய உணவுக் கழகம் சார்பில் நெல்லை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தில் சம்பா சாகுபடி செய்யப்பட்ட நெல்களை அனைத்து நெல்களையும் எஃப்சி மூலமாக இந்த ஆண்டு எடுப்பாங்க என்று உத்தரவாதம் கொடுத்தாங்க. உண்மையில ரொம்ப மகிழ்ச்சி. அதற்காகவும் மேலும் எஃப்சிஐலையும் நேரடியாக வந்து கேட்டோம், உண்மையிலேயே எடுக்கிறது என்று அவங்களும் உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அதற்கான ஆயத்த பணிகள் எஃப்சி மூலமாக செய்கிறதுக்கு அவங்க தயார் நிலைக்கு வந்துட்டாங்க. நெல்லை எடுக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.